வாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இன்றைய தினம் துர்காஷ்டமி. இந்த ஒரு ஸ்லோகத்தை இன்றைய தினம் 9 முறை கேட்டால் துர்கையால் நமக்கு அநேகமான லாபங்கள் அப்படின்றது ஏற்படும். அர்ஜுன கிருத துர்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். அர்ஜுன வாச்ச நமஸ்தே சித்த சேனானி ஆரியே மந்தரவாசினி குமாரீ காளீ காபாலீ கபிலே கிருஷ்ணபிங்களே பத்ரகாளீ நமஸ்துப்யம் மகாகாளீ நமோஸ்துதே சண்டீ சண்டே நமஸ்துப்யம் தாரிணீ வரவர்ணினி காத்யாயனீ மகாபாஹே கராளீ விஜயே ஜயே சிகி பிஞ்சத் பஜதரே நானாபரணபூஷிதே அட்டசூல பிரணஹரணே கட்க கேடகதாரிணி கோபேந்திரு ரஸ்யானு ஜே ஜேஷ்டே நந்த கோபகுலோத்பவே மகிஷாஸ்ரு பிரியே நித்யம் கௌஸ்திகி பீதவாசினி அட்டஹாசே கோகமுகே நமஸ்தே அஸ்துரணப்ரியே உமே சாகம்பரி ஸ்வேதே கிருஷ்ணே கைடபநாசினி இரண்யாட்சி விருபாட்சி சுதும்ராட்சி நமோஸ்துதே வேதஸ்ருதி மகாபுண்யே பிரம்மண்யே ஜாத வேதசி ஜம்பூகடக சைத்யேஷு நித்யம் சன்ஹிதாலயே த்வம் பிரம்ம வித்யாம் வித்யானாம் மகாநித்ரா ச தேஹினாம் ஸ்கந்த மாதர் பகவதி துர்கே காந்தாரவாசினி ஸ்வஹாகாரஸ்வதா சைவ கலா காஷ்டா சரஸ்வதி சாவித்ரி வேத மாதா ச ததா வேதாந்த உச்சதே ஸ்துதாஸி த்வம் மகாதேவி விசுத்தே நாத்தராத்மனா ஜயோ பகவது மே நித்யம் தத் பிரசாத த்ரணாஜிரே காந்தார பய துர்கேஷு பக்தானாம் சாலயேஷு ஷ நித்யம் வசசி பாதாலே யுத்தே ஜயசி தானவான் த்வம் ஜம்பனி மோகினி ச மாயாரீம் ஸ்ரீஸ்தைவ ச சந்தியா பிரபாவதி சைவ சாவித்ரி ஜனனி ததா துஷ்டிர் புஷ்டி த்ரிப் திருஷ்டி சந்தியாதித்ய விவர்தினி பூதிர் பூதிர்மதாம் சங்கே வீட்சசே சித்தியசாரணே இதி ஸ்ரீ மகாபாரதே பீஷ்ம பர்வாணி த்ரயோவிம்சே அத்யாயோ அர்ஜுன கிருத துர்காஷ்டோத்திரம் சம்பூர்ணம். இது வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்லோகமான அர்ஜுன கிருத துர்காஷ்டோத்திரம் அப்படின்னு பேர். நிறைய துர்காஷ்டோத்திரங்கள் இருந்த போதிலும் இது அபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம், மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பெற்றது. இன்று துர்காஷ்டமி, நாளைய தினம் மகாநவமி. இந்த இரண்டு நாட்களும் அம்பிகைகளினுடைய சக்திகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். விஜயதசமி வரை கூட 3 நாட்கள் எப்பொழுதும் சக்திகள் இருக்கும். இந்த நவராத்திரிகளில் பார்த்திங்கன்னா அம்பிகைகள் வந்து சக்தி இல்லாமல் இருப்பாங்க. பூஜைகள் செய்து 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 துர்காஷ்டமி என்று நவமி என்று தசமி என்று அதாவது ரொம்ப அதிகப்படியான சக்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புத நாள். அந்த நாளில் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை 9 முறை கேட்கும்போது நமக்கு அநேக விதத்தில் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதாவது ஒரு விதத்தில் தான் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா விதங்களிலேயும் நமக்கு நன்மை அப்படின்றது ஏற்படும். அதனால் ஒரு முறையாவது கேளுங்க. ஒரு முறையில் இருந்து 9 முறை கேட்பது அல்லது 9 முறை படிப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான ஸ்லோகம் இது. இதை எல்லாருமே கற்றுண்டு பசங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் படிக்க சொல்லும்போது அவ்வளவு அநேக நன்மைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த ஒரு நாள் அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற ஒரு அற்புதமான நாள். அதாவது துர்காஷ்டமி, மகாநவமி, விஜயதசமி, இந்த 3 நாட்களுமே சக்தி படைத்தது. இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் 9 முறை வந்து படிங்க அல்லது வந்து கேளுங்க. இதன் மூலமாக எல்லா விதங்களிலேயும் நன்மை, ஒரு விதத்தில் தான் அப்படின்னு கிடையாது. இன்றைய தினம் மாலை நேரத்தில் துர்காஷ்டமியாக இருப்பதினால எலுமிச்சம் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. இன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்பிகைக்கு சுண்டல் அப்படின்னு சொல்லும்போது
அதாவது கொள்ளு சுண்டலோ அல்லது கருப்பு உளுந்து சுண்டலோ செய்து வைப்பது ரொம்ப 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 சிறந்ததாக இருக்கும். மலர்களில் கனகாம்பரம் மலரை வந்து இன்றைய தினம் அம்பாளுக்கு சூடுவது, சிகப்பு மலர்களை அம்பாளுக்கு சூடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் முடிந்த அளவு இந்த ஸ்லோகத்தை கேட்டு இந்த மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த நைவேத்தியத்தை வைத்து துர்காதேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் இதை பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஷேர் பண்ணும்போது அவர்களும் தெரிந்து கொண்டு அவர்களும் வந்து கேட்பாங்க, அந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு தான் வந்து சேரும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.